சிந்தாமணி ஊருக்கு வந்து முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக காலையிலே வந்து கிளம்பிட்டோம். நல்ல நேரத்துக்குள்ளேயே வந்து முகூர்த்த புடவை எடுக்கணும்னு சொன்னதுனால கிளம்பியாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பேருக்காட்டும் நாங்கள் எல்லாமே சேர்ந்து போனோம். அவங்க வீட்டு சைடில் ஒரு 5 பேர், எங்கள் வீட்டு சைடில் வந்து ஒரு 7-8 பேர்த்துக்கு மேலே நாங்கள் போனோம். மொத்தம் 12 பேருக்கு மேலே இருந்தோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டு புடவை எடுக்கிறதும் இல்லாமல் மேக்கப் செட்டு கூட இங்கே வச்சுருக்காங்க, பட்டு புடவைக்கு தகுந்த மாதிரி அது கூட நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட 9 வருஷமாக இந்த கடையில் தான் எடுத்துகிட்ருக்குறோம். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எந்த இடம் பார்த்திங்கனாலும் வந்து கைத்தறி பட்டு தான் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. புடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நம்ம அவங்களே கையால் நெஞ்சது நம்ம பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். இது இந்த புடவைலாம் பாருங்கள், மயில் மாதிரியே இருக்கும். பெண்களுக்கு வந்து இதை வந்து கட்டி மேக்கப் பண்ணி நம்ம வந்து முகூர்த்த புடவையாக நம்ம கட்டினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாரீலாம் வந்து நல்ல கலரு, நல்ல ஒரு இது. நம்ம அவங்க கையாலே வந்து தறியில் வந்து செய்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கு. நிறைய புடவைங்க இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்து கைத்தறிப்பட்டு வந்து நம்ம எடுக்கலாம். நாங்கள் வந்து முகூர்த்த புடவை ஃபஸ்ட்டு இந்த புடவை தான் செலெக்ஷன் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பார்க்க பார்க்க வந்து எதை செலெக்ஷன் பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு அளவுக்கு குழம்பி போயிடுச்சு. அந்தளவுக்கு எல்லா புடவையும் வந்து நல்லா இருந்தது. எல்லாமே வந்து எடுத்து போட்டாங்க, பார்த்தோம், நல்லா இருந்தது. பொண்ணுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது வந்து ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஒரு பட்டு புடவை இருந்தது, அது நல்லா இருந்தது. ஒரு 3-4 புடவை வந்து வச்சு காமிச்சாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் வந்து கம்மி ரேட்லேருந்தே நமக்கு கிடைக்குது. 1000 ரூபாயிலேருந்தே வந்து பட்டு புடவை இங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு 9 வருஷமாக இங்கே எடுத்துகிட்ருக்குன்னா இந்த ரோல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 900 ரூபாயில் தான், 900 ரூபாயிலேருந்தே இருக்குது இந்த ரோலை வந்து பட்டு புடவைங்க. நகை கூறப்படவை எல்லாம் வாங்கிறதுக்காக வந்து போனதால் இந்த கடையிலேயே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த புடவைலாம் வெறும் 800 ரூபா தாங்க. இந்த பாருங்கள், இந்த புடவைலாம் வந்து வெறும் 800 ரூபா தான். புடவை எடுக்கணுன்னா நம்ம கைத்தறி புடவைங்க வந்து எடுக்கலாம். அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து கட்டுறதுக்கே வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கூட்டமாக இருந்தது கடைகளில். ஒரு கடை தான்ன்றதில்ல, நிறைய கடைகள் இருக்குது. கடைகள் வச்சுருக்கிறவங்க எல்லாமே சொந்தமாக கைத்தறி வச்சுருக்கிறவங்க தான். ஆனால் நாங்கள் வந்து இதே கடையில் தான் நாங்கள் வந்து எப்போவுமே எடுப்போம். நாங்கள் பாருங்கள், இப்போ வந்து இந்த குங்கும கலர் புடவை வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டோம். மறுபடியும் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கடையை சுற்றி நாங்கள் வந்து போய் பார்த்தோம். சில்க் காட்டிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க இங்கே இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு 6 கலர் பட்டு புடவை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். கடைசியாக வந்து எதை செலெக்ஷன் பண்ணுறதுன்னே தெரியல. இன்னும் நகை வாங்கணும், இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறமா இந்த பட்டு புடவை கடையிலேயே ரொம்ப லேட் பண்ணிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த புடவைலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நம்ம காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் கட்டினா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது வந்து சொந்தமாக வந்து பண்ணுறதுனால இந்த இடத்துல இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா காட்டன் புடவைங்க அப்படி இருக்குது. இது வந்து பாருங்கள் பட்டு புடவை தான் 800 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இது இப்போ வந்து நம்ம சிம்பிளாக யாருக்காவது வந்து கல்யாண புடவை நம்ம கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம எடுத்து கொடுக்கலாம். சிம்பிளான ஒரு இது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நூல் காட்டன் இருக்குது, நூல் காட்டனு, சில்க் காட்டனு இந்த மாதிரிலாம் இருக்குது. பட்டு புடவை மட்டுமே இல்லை, கையால் நெஞ்ச எல்லா புடவையுமே இருக்குது. நம்ம குரூப் சாரீ வேணும்னா கூட ஆர்டர் பண்ணி ஒரு கல்யாணத்துகளில் வந்து ஒரு 10 பேர் 12 பேரை வந்து குரூப்பாக வந்து கட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த மண்டபத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கலெக்ஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸு. சில்க் காட்டன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஆரம்ப ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ சொன்னாங்க, அது எனக்கு மறந்துருச்சு. ஆனால் வந்து எல்லா வகை புடவைகளும் வந்து இதே இடத்துல வச்சுருக்காங்க. நமக்கு சிந்தட்டிக் கூட வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம மணமகள் ஃபோட்டோ வேணும், குடும்ப ஃபோட்டோ வேணும் அப்படின்னா கூட வந்து பட்டு புடவையில் வந்து பண்ணித்தரேன் அப்படின்றாங்க. ஆர்டர் பண்ணிட்டு போனால் வந்து பண்ணித்தரேன்னாங்க. நான் வந்து ஒரே ஒரு புடவை வந்து கைத்தறி புடவை வந்து கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரே ஒரு புடவை நான் எடுத்தேன். கரும்ப்ளூ கலர் வந்து புடவை, பார்டர் வந்து சில்வர் கலர் பார்டர், முந்தி வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு, பச்சை கலர் வந்து ப்ளவுஸ் இருக்குது. இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் தான் கோபாலகிருஷ்ணாவில் தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எடுக்கிற கடை இந்த கடை தான்.